அன்புமிகு பேரவைத் தலைவர்களே, கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு முன்பு மூன்று விதமான நன்றிகளை தெரிவித்து என்னுடைய விடையை அளிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, நடக்கக்கூடாத ஒரு காரியம். ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் மேலவெளி ஊராட்சியில் இருக்கின்ற களிமேடு என்கின்ற கிராமத்தில் நடைபெற்றது. 94 வருடம் தொடர்ந்து நடந்த ஒரு தனி மடத்திற்கு சொந்தமான அந்த தேர் திருவிழா முடிகின்ற வேளையில் 3 மணி அதிகாலையில் இது போன்ற நிகழ்வு. 3 மணியிலிருந்து 3:10 இந்த நிகழ்வு நடந்தது என்று சொன்னாலும், 5 மணிக்கு மாண்புமிகு முதலமைச்சரிடம் இருந்து தொலைபேசியிலே எங்களை தொடர்பு கொண்டார். உடனடியாக நீ அங்கே சென்று அங்கே இருக்கின்ற பணிகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார். அதற்கு முன்பு பல்வேறு அதிகாரிகளை அவர் தொடர்பு கொண்டு அதற்கான உத்தரவுகளை அவர் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னாலும், இந்த 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் அதிகாரிகள் அவர்களை தொடர்பு கொள்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சுதந்திரத்தை அவருக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகின்றது. நீ முன்கூட்டியே செல், நான் இங்கே இரங்கல் தீர்மானத்தை நானே வாசித்துவிட்டு என்ன நிவாரண உதவி அதை அறிவித்து விட்டு நானும் வருகிறேன் என்று சொன்னார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். நேரடியாக அங்கே சென்றோம். நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நந்துரை சந்திரசேகன் அவர்கள், அண்ணன் நீலமேகம், அங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள்லாம் நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த மார்ச்சரியிலே குழந்தைகளும் ஏறத்தாழ 11 சடலங்கள் அந்த மார்ச்சரியில் இருந்தது. 11 மாதமாக நான் பல பள்ளி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பல பள்ளி மாணவர்களுக்கு நான் பாராட்டுகளையும் மெடல்களையும் மாலைகளையும் சூட்டியிருக்கின்ற சொன்னாலும், அந்த மார்ச்சரியில் நான் வைத்த முதல் மாலை 8 படிக்கின்ற ஒரு பள்ளி மாணவர். இங்கே இருக்கின்ற அந்த 11 சடலத்தையும் பார்த்துட்டு நான் முதலமைச்சரிடம் சொன்னேன், நீங்கள் ஜிஹெச்சுக்கு மட்டும் வந்தால் போதும், எல்லா உடலுக்கும் இங்கே நீங்கள் மாலையை வைத்து விடலாம் என்று சொன்னேன். முதலமைச்சர், இல்லை இல்லை, நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக சென்று அந்த உறவினர்களுக்கு நான் ஆறுதல் சொன்னால்தான் என்னை நானே ஓரளவுக்கு தேர்த்தி கொள்ள முடியும் என்று சொன்னார். அந்த வகையிலே அந்த கிராமப்பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட அந்த 11 சடங்களுக்கும் நேரடியாக நடந்து சென்று தன் கையாலே அரசாங்கம் வழங்குகின்ற அந்த 5 லட்சம் ரூபாய், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய், அரசாங்கம் சார்பாக தீவிர சிகிச்சையில் இருக்கின்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், அடிபட்டவர்களுக்கு 50,000 ரூபாய், கட்சியின் சார்பாக 25,000 ரூபாய் அடிபட்டவர்களுக்கு என்று தன்னுடைய கரங்களாலே வழங்கிவிட்டு மாண்பு முதலமைச்சர் வந்தார்கள். எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது பல காரணங்களுக்காக விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் பலர் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்ட பொழுது ஒவ்வொரு வீடு வீடாக, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அந்த தெரு தெருவாக அடைந்து அவர்களுக்கு நிதி உதவியும் ஆறுதலையும் சொன்னவர் உடன் கூட இருந்தவன் நான். இன்றைக்கு முதலமைச்சராக அதே பணி. என்னிலையும் தன்னிலையும் மறக்காத ஒரு நல்ல மனிதனை இந்த நாடு முதலமைச்சராக பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அன்பு முதலமைச்சரவருடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய HRNC மினிஸ்டர் அண்ணன் உடனடியான காலமும் தொடர்பு கொண்டு சொன்னார், இது ஒரு தனி மடத்துக்கு சொந்தம் என்று சொன்னாலும் இனி இது போன்று நடக்காமல் நம்முடைய HRNC கமிஷன் மூலமாக இது கண்காணிக்கப்படும் என்று ஆறுதலை சொன்னார். நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் உடனடியாக தொடர்பு கொண்டு வேறு என்னென்ன சிகிச்சைகள்லாம் உனக்கு தேவைப்படும் என்று சொல், உடனடியாக அதை செய்து தருகிறேன் என்கின்ற அந்த ஆறுதலை சொன்னார். நடந்ததுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்வதற்கான எல்லா முயற்சியும் செய்வோம் என்று நம்முடைய ஹானரபிள் EB மினிஸ்டர் அங்கே இருக்கின்ற EB சேர்மனை உடனடியாக அங்கே அமைச்சு வைத்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் வருகை தந்த நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள், ஒரு முதலமைச்சர் வரும்போது என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், என்னென்ன தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை சொன்னார். உடன் வந்த நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் ஐயா TRB அவர்களும் உடன் வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதலாக, அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் SSP அண்ணன் உள்ளிட்ட எல்லோருமே ஒரு ஆறுதலாக இருந்தார்கள். உடனடியாக ஒரு ஒன்மேன் கமிஷன் அமைக்கப்பட்டு நம்முடைய குமார் ஜெயந்த் இருக்கின்ற வருவாய்த்துறை செக்ரட்டரி மூலமாக ஒரு கமிஷனை இன்னைக்கு வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நியமித்திருக்கு. அதற்கு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்பு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான், இந்த நிகழ்வில் அரசியல் பார்க்க வேண்டாம். ஆம், அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அதிமுகவை சார்ந்தவர், அந்த ஒன்றிய குழு கவுன்சிலர் BJP சார்ந்தவர், அங்கே இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று இவர்கள் 3 பேரும் சேர்ந்து பணியாற்றினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற நமது ஆட்சி அப்படிங்கிறது ஃபீல்டில் பிரதிபலிக்கிறது, அது இந்த ஹவுஸ்லையும் பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய இந்த வேண்டுகோளை தான் இந்த நிகழ்வில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இரண்டாவது நன்றி என்பது மூழ்கி முத்தெடுத்து கொண்டு மேலே வரும் முத்துவேலர் பெற்றெடுத்த முத்தம் அறிஞர் கலைஞருடைய பிறந்தநாளாம் June 3 அரசு விழாவாகவும் நம்முடைய ஓமந்துரார் தோட்டத்தில் அவருக்கென்று ஒரு தனி ஒரு முழு உருவ சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்ற தமிழக அரசிற்கும் நம்முடைய மாண்புக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய இயக்கத்தினுடைய முதன்மை செயலாளருடைய சார்பாகவும் திருச்சி தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவது நன்றி என்பது எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இன்றைக்கு பொது மருத்துவம் பல் மருத்துவத்தில் சேர இருக்கின்ற மாணவர்களுக்கு நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய சீரிய ஏற்பாட்டில் அனைவருக்குமே ஒரு கையடக்க கணினி சிலபஸோட கண்டென்ட்டையும் அதில் பதிவேற்றம் செய்து இன்றைக்கு வழங்கியிருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற துளையாநத்தம் என்கின்ற ஊராட்சியில் ஜெம்புநாதபுரம் என்கின்ற அந்த கிராமத்திற்கு ஒரு நூலகம் தேவை என்கின்ற அவருடைய வேண்டுகோளை வைத்திருக்கின்ற ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பகுதி நேர நூலகம் அமைக்கப்பட வேண்டும், அது தரமுகர்த்தப்பட்டு ஊர்ப்புற நூலகமாக பிறகு கிளை நூலகமாக பிறகு முழு நேர கிளை நூலகமாக அது அமைக்கப்பட வேண்டும். அது போன்ற விண்ணப்பம் எதுவும் அவர்களுடைய அந்த கிராமத்திலிருந்து வரவில்லை. அப்படி வருகின்ற பட்சத்தில் அதை கலந்து ஆலோசித்து, ஏன்னா அதற்கென்று சில நிபந்தனைகள் நம்முடைய அரசாங்கம் விதிக்கப்பட்டிருக்கின்றது, அதெல்லாம் பூர்த்தி செய்கின்ற பட்சத்தில் அதையும் நாங்கள் வந்து செய்து கொடுப்போம் என்பதை தங்கள் மூலம் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.